ஹாய், நான் உங்கள் செல்வா. நான் இப்போ உங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன், வந்து ஷிரிடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் தான் போயிட்டுருக்கோம். இந்த சாய்பாபா கோயில் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. வந்து நிறையா பேர் அந்த சாய்பாபாவுக்கு வந்து பயங்கர ஃபேனாக இருப்பீங்க. வேலைக்கிழமான வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஆளாக தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு ப்ராப்பராக நான் வந்து முடிஞ்சலை எனக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன். எனக்கு அந்த கோயிலில் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து பர்சனலாக நடந்த விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் ஒரு மீட் பண்ணேன் ரவின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆளை மீட் பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து இப்படியும் ஒரு ஆளுகள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் வந்து நினச்சேன். ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த ரவீங்கிறவரை பற்றி ஒரு ரெண்டு பேராவது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ யாரும் கமெண்ட் பண்ணுறது எனக்கு அல்ல, பட் ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேராவது வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த ரவி பற்றி. நான் வந்து மும்பைலேருந்து ஷிரிடி அந்த இடத்துக்கு போயிட்டேன், நைட்டு சாயந்தரம் போயிட்டேன். ஸோ அடுத்த நாள் பிளான் பண்ணபடியே வந்து நான் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு அந்த இடத்துக்கு ஷிரிடி போனதுக்கு தான் தெரிஞ்சு வந்து அங்கே வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்போ கோவிட் டைம்ங்கிறனால வந்து எதுவுமே வந்து ஆஃப்லைன் டிக்கெட்லாம் ரொம்ப இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் டிக்கெட்னு சொல்லி நான் வந்து வெப்சைட்டில் படித்தேன், கூகுளில் படித்தேன். சரின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து 1 மணிக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆராத்தி நடந்துட்டுருக்கு. ஸோ கால டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் அந்த ஆர்த்திலாம் நடக்கும். ஸோ அந்த ஆர்த்தியை வந்து நம்ம வந்து கோயிலை சுற்றி வெளியிலேருந்து கூட நம்ம வந்து பார்க்கலாம். அந்த எல்லாருமே வந்து கோயிலை சுற்றி வெளியில் வந்து நின்று அந்த ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பாட்டெலாம் பாடி கொஞ்சம் பஜனெலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது நல்ல ஒரு வைப் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த 1 மணி எனக்கு வந்து அந்த டைமிங்க்கு முன்னாடியே நம்ம வந்து போய் அந்த ஆர்த்திலாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். போய் அந்த ஆர்த்தி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா வந்து செம்ம வைப்பாக இருக்குது, சூப்பராக எல்லாருமே பாடி எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் நின்று இருந்தார், யார் என்னன்னே தெரியாத ஒரு ஆள். அந்த சாய்பாபா கோயில் வாசலே நிற்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து ஜஸ்ட் கேட்டேன் கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எதுன்னு தான் கேட்டேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தெரியாது, அவர் வந்து குஜராத்துக்காரரு, அவர் பேர் தான் ரவி. ஸோ செம்ம டைப்புங்க ஆக்சுவலாக அந்த மனுஷெல்லாம் வந்து நல்ல டைப்பு ஆக்சுவலாக. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து என்கிட்ட வந்து அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷில் வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து கோயிலுக்கு வந்து இந்த வழியாக போகணும், இங்கே வந்து ஃபோன்லாம் கொடுக்கணும், இங்கே வந்து செருப்புலாம் கழட்டி போடணும், அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு நீ வந்து எத்தனை மணிக்கு நீ வந்து அந்த டிக்கெட் பதிஞ்சிருக்கேன் கேட்கற. நான் வந்து 1 மணிக்குன்னு சொன்னேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா 1 மணிக்கு நான் வந்து கரெக்டாக 1 மணிக்கு இந்த இடத்துல இங்கே கேட்லாம் அவர் அப்போ சொன்னார். எனக்கு வந்து இந்த கேட் பார்த்துலாம் தெரியாது, மொத்தம் இங்கே வந்து 5 கேட் இருக்குது. ஸோ இந்த கேட்டில் போ, இந்த கேட்டுக்கு போனால் வந்து இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி வந்துடலாம், இந்த இதுக்கு வந்துடலாம்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லாமே சொன்னார். ஓகே சொன்னார் நான் வந்து நீங்க சுத்தி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் நம்பர் நான் அங்கிட்டு என்னோட நம்பரை கொடுத்துட்டேன் அவர்கிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் நீங்க வந்து கோயிலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் போறாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஆன் ஸ்பாட்ல கூட நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் வேணால்
ஸோ நான் அந்த ஆராத்தி முடிஞ்ச உடனே எங்கள் க்யூ ஸ்டார்ட் ஆகும், அந்த கோல்டன் கலரில் தெரியல அந்த கோபுரம், அங்கே தான் வந்து பாபாவோட சமாதி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓடு ஓடா இருக்குல்ல, இதில் தான் வந்து பாபா வந்து 16 வருஷம் வந்து வசிச்சிருக்காரு. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க, அதுதான் இங்கே ஒரு ஹைலைட். ஆக்சுவலாக முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க இந்த இடத்துல. சாரி, நான் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், என்னன்னா இந்த இடத்துல வந்து பாபா வந்து 16 வருஷம் வசிச்சாருன்னு சொன்னேன், 16 இல்லை, அது வந்து 60 வருஷம் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. இந்த ஓட்டு இந்த கொட்டகெல்லாம் வந்திருக்காரு 60 வருஷம். அந்த தங்க கலரில் இருக்க அந்த கோபுரத்துக்குள்ள தான் வந்து அவர் சமாதி இருக்குது. முன்னாடி உள்ள கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 16 வருஷம் நான் தெரியாமல் நான் சொல்லிட்டேன், ஸோ சாரி. அப்புறம் அங்கே உள்ள, அதாவது இந்த ஓடு இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபா வந்து ஸ்ரீலியா ஸ்டே பண்ண இடமா. இங்கே நடக்கிற அந்த ஆர்த்தி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி 4 டைம் நடக்குமா. கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கான கூட்டம் வந்து இங்கே தான் இருக்குது. கேட் நம்பர் 2 தான் ஃப்ரீ தர்ஷன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொபைல், அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து போகிறேன். கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃப்ரீ தர்ஷனுக்கு. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை, பட் ஆனால் இப்போ இந்த ஆர்த்தி முடிஞ்சோன்னா கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நடந்து வந்து கோயிலுக்குள்ள போனவங்க இருக்கு. ஓகே, நான் வந்து ஸ்லீப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வரேன். தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டேன், கரெக்டாக 20 நிமிஷம் தான் ஆச்சு. 1 மணிக்கு அந்த ஆர்த்தி முடிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா 1:20 வந்து நான் என் ஃபோனே எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டு வந்தேன். க்யூவும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவல்லலாம் க்யூலாம் இல்லை, சிம்பிளாக வந்து இருந்துச்சு. டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி அப்படியே இருந்துச்சு உள்ள, அந்த சாமி அந்த சிலை எல்லாமே அந்த கோல்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 5 கேட்ஸ் இருக்குது.
ஸோ அதில் கேட் நம்பர் டூவில் தான் வந்து ஃப்ரீ தர்ஷன் இப்போ வர்றாங்க. நம்ம வந்து கேட் த்ரீ இல்லைனா கேட் ஃபைவ்ல வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். கேட் ஒன்றும் ஃபோரும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஃப்ரீ தர்ஷனே பெஸ்ட்டு. ஃப்ரீ தர்ஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, அப்படி சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியாட்டினா கூட இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். ஃப்ரீ தர்ஷனுக்குள்ள டோக்கன்ஸ் வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். கோயிலில் அந்த தரிசனம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 1.5-2 மணி இருக்கும், ஹாஃப் அன் அவர் தான், அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் கோயிலில் அந்த தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து அந்த ரவி வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கேன் சொல்லிட்டு. எனக்கு வந்து என்னென்னா வந்து யாரா இவர் வந்து நம்மள்ட்ட வழி கேட்டால் வழி சொன்னார், ஃபோன் நம்பர் வாங்கினார், அதோட முடிக்க வேண்டியதானே அந்த எதுக்கு இவர் வந்து இங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு கேட்குறான்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒருத்தர் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணிடுவா, நம்ம வந்து திருப்பி சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அந்த கோயிலுக்கு வாசலான்னு நிற்கிறேன், இப்போ தான் கோயிலுக்கு சாமி பார்த்து முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன். அவரை கேட்குறாரு, நீ எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லு, நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். எதுக்கு இப்போ வராரு, நம்ம தான் கோயிலை பார்த்து முடிச்சாச்சு, அவ்வளோதான் நம்ம இது முடிஞ்சு, இதுக்கு நம்ம பார்க்க எதுக்கு அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட். சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், காலையில் நம்ம மீட் பண்ண பார்த்தீங்களா அந்த பஜன் நடந்த இடம் அந்த இடத்துல நான் நிற்கிறேன், அவர் நீங்கள் வராதான் தான் வாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டார். அவர் வந்து ரூம்லேருந்து கிளம்பி வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து அவங்களுக்குள்ள கூட சுற்றிக்கலாம் இல்லை, அவர் தங்கி இந்த ரூம்லேருந்து எனக்காக வந்து கிளம்பி வந்துட்டு, சரி நீ வந்து ஃபஸ்ட் டைம் நீ வந்திருக்கேன் இங்கே, ஸோ அதனால வந்து இங்கே வந்து ஒரு அன்னதானம் போகிற இடம் இருக்குது, ஒரு இடம் அங்கே தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வா அப்படின்னு சொன்னார். சரி நான் என்ன நினச்சேன்னா வந்து, சரி ஓகே இவர் வந்து அன்னதானத்துக்காக நம்மளை வந்து கூட்டு போகிறக்காக வந்திருக்காரு, சரி அவர் போகிறாரு அவர் கூட நம்மளே எப்படி கம்பெனிக்கு வந்து கூப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் அவர் கூட போகிறேன். போகிற வழியில் வந்து நாங்கள் நல்ல ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து குஜராத், ஆனால் அவர் வந்து வேலை பார்க்குறது தங்கியிருக்கிறது எல்லாமே வந்து ராஜஸ்தான் சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அடுத்தடுத்த ஊர்லாம் வந்து நின்று கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல், நம்ம மகாராஷ்டிராக்கு அடுத்து நம்ம போகிறது குஜராத், ஸோ குஜராத் ஒரு ஆளை இங்கே மீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகே நம்மளை வந்து அடுத்து குஜராத் வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணுது வாடாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த குஜராத்தில் வந்து என்னென்னலாம் பேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம், அவர்கிட்ட வந்து கேட்குறேன் எங்கே எங்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சாமி தரிசனம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அண்ணனை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக சும்மா வந்து இவர் தான், ஜஸ்ட் வந்து சும்மா வழி கேட்டேன் எங்கே என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்படி திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து யாராச்சும் ஒரு பீப்புள் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்காங்க. நம்ம பெரிய டைனிங் ஹால் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. இப்போ கொரோனானால வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கில் வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டை உட்காந்துருக்கோம் எல்லாருமே. இங்கே வர இங்கே ஷிரடிக்கு வரவங்க இங்கே வாங்க, கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரில, இப்போ தான் வந்து ஸ்வீட் ஏதாவது வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட்டை நான் டேஸ்ட் பண்ணிட்டு அதை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுட்டை விடுங்க, இங்கே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் போகிற அன்னதானம் தான், ஆனால் அந்த அன்னதானமே வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சீட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரவையில் பண்ணியிருக்காங்க கேசரி மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் டால் இந்த கொண்டக்கடல குழம்பு, அப்புறம் வந்து முட்டை கோஸில் வந்து ஒரு கிரேவி வச்சுருக்காங்க, அப்புறம் சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ். ஸோ நம்ம எவ்வளோ வேணால் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்கிறேன், பயங்கர பசி தான் இருக்கேன். சாப்பிட்டோம், சாப்பிட்டு இப்போ அப்படியே வந்துட்ருக்கோம். நல்ல சாப்பாடு, எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டா போதும், அவங்களோட ரூலே தான். எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து சாப்பிடுங்க. உங்களை யார் வந்து யா உங்களுக்கு யாருமே வந்து அவசரப்படுத்த மாட்டாங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டு. சாப்பிட்றப்ப பின்னாடி வந்து நிற்கிறது இல்லாட்டினா பக்கத்தில் உள்ளவங்க சாப்பிட்டு எந்திரிச்சு போனோன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணி நம்மளை எழுப்பிடுற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வந்து சாப்பிட்லாம். காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் எப்போதுமே இங்கே வந்து அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அன்னதான சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வந்து ஒரு 2-3 சப்பாத்தி வந்து கையில் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டார். நான் என்ன யோசிச்சேன்னா வந்து மேபி அவர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வந்து போகிற இடத்துல சாப்பிடலாம், வந்து ரூம் கொண்டு போய் சாப்பிட வரப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்பாத்தி வெறும் சப்பாத்தி மட்டும் வாங்கிக்கிட்டாரு, வாங்கிட்டு வரான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்துட்டு அந்த ரோட்டில் நிற்கிற நாய் அந்த ரோட்டில் நிற்கிற மாடு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்தார். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம மிச்சமான சாப்பாடை தான் வந்து நம்ம வந்து நாய் இந்த மாட்டுக்கெலாம் நம்ம போட்டிருக்கோம், நம்ம வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லி. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டு வந்து அவர் வந்து போட்டாரா. ஸோ எனக்கு வந்து அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. சரி ஓகே இருந்தாலும் நல்ல டைப்பாக இருக்கிறாருலன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எவனே தெரியாத ஒருத்தவன் காலையில் வந்து சும்மா வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எதுன்னு தான் கேட்டான். அவனை பார்த்தீங்கன்னா வந்து கோயிலை
ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா வழியும் சொல்லிவிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு வந்து அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாய்க்கெலாம் அந்த மாட்டுக்கெலாம் வந்து இந்த சப்பாத்தி வாங்கி போகிறாரா. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே ரொம்ப நல்ல டே பாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலரில் இருக்குல்ல அந்த கோபுரம், அதில் தான் வந்து அதுதான் வந்து சாய்பாபா இருக்கிறது. இந்த இடம் சுற்றி வந்து சின்ன சின்ன அந்த கடைகள் தான் இருக்குது, மார்க்கெட்ஸ் தான் ஃபுல்லாகவே மார்க்கெட்ஸ், அப்புறம் தங்குறதுக்கு ரூம்ஸ் இது மாதிரி தான் இருக்குது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு இடம் தான், சின்ன கோயில் தான், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லா கடையிலையுமே பார்த்திங்கன்னா சாய் சாய் சாயின்னு இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா அந்த ரவி ஆக்சுவலாக வந்து நாங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் சப்பாத்தி கையில் எடுத்தார், எதுக்கு எடுக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்லி நானே கேட்கல. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை கையிலேயே வச்சுருந்தாரு. நான் நினச்சேன் மேபி அவர் சாப்பிடுவார்னு நினச்சேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒவ்வொரு நாய் மாடு அது மாதிரி ஒவ்வொரு இதுக்காக போட்டுட்டு போயிட்டுருக்காரு அவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் ரவி வந்து அந்த அன்னதானம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த கோயில் சைடு போயிட்டு எங்கள் ரூமுக்கு, அவர் ஒரு ரூமில் தங்கியிருக்காரு, நான் வேறு இடத்துல ஒரு ரூமில் தங்கியிருக்கேன். ஸோ வந்து அப்படியே வந்து பயவே சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அவர் என்ன சொன்னார்னா வந்து செல்வா உன்னோட ரூம் எதுன்னு சொல்லி எனக்கு காமியம்னு சொல்லி கேட்டார். எதுக்கு இவர் வந்து காமிக்க சொல்கிறாரு தெரியலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் சொன்னேன். காமிக்கல அவருக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் 250 ரூபாய் 300 ரூபாய் நான் தங்கியிருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா வந்து நான் தங்கியிருக்கிற வந்து அப்படின்னா காஸ்ட்லியாக இருக்கு செல்வா, நான் வந்து உன் கூட தங்கிக்கிறேன் அவன் ஓ ரூம்லேயும் தங்கிக்கிறேன் சொன்னார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனதுன்னா யாருனே தெரியாது இவர் எப்படி நம்ம ரூமில் தங்க வைக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அவர் வந்து நான் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஒரு சைடில் மனசில் இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன்னா வந்து மொழி தெரியாதவங்க யாருன்னே தெரியாதவங்க இவங்களை நம்பி நம்ம வந்து ரூமில் தங்க வைக்க முடியாது. ஏன்னா வந்து என்ன வேணால் நடக்கலாம் ரூமில், ஆக்சுவலாக நம்ம திருடிட்டு போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் டைரெக்டாகவே அவாய்ட் பண்ணுறேன். அவர் வந்து இல்லைண்ணே ரூம் வந்து ஃபுல்லாகிடுச்சு, இல்லை நான் வந்து ரூமுக்கு போயிட்டு நான் வந்து ஏதாவது வேறு ரூம் இருக்குதான்னு சொல்லி நான் கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கலட்டி விட்டுட்டு நான் வந்து ரூமுக்கு போயிட்டேன். என்னோடய ரூம் அட்ரஸ் கரெக்டாக நான் சொல்லலை, ஜஸ்ட் வந்து பேர் தான் சொல்லியிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா வந்து சாயந்தரத்தில் வந்து இன்னும் ஃபோன் அடிக்கிறாரு எதுக்கு நான் வந்து என் ரூமுக்கு வர்றதுக்கு என் இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு என்ன ஃபீல்னா வந்து சப்போஸ் அவர் வந்து என் ரூமுக்கு வந்துட்டார்னா என் கூட தங்குறேன்னு சொல்லிடுவார். என் ரூம்லேயே தங்கிக்கிறேன் நானும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருனா வச்சுங்களேன் எனக்கு அது வந்து நான் அந்த டயத்தில் வந்து நான் வந்து அதை இல்லைன்னே முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த ஃபேஸில் வந்து சொல்கிறாங்க பிடிக்காது. அதனால வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். பட் ஆனால் அவர் அப்படின்னா எனக்கு வந்து 2-3 டைம் வந்து நைட்டு கால் பண்ணார், நான் வந்து எடுக்கலை, ஃபோனை வந்து எடுக்கலை, அது வந்து பெரிய தப்பு. பட் ஆனால் அந்த டயத்தில் என்னோடய சுச்சுவேஷன் படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறாங்க திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து காசு எதிர்பார்ப்பாங்க, அப்படி காசு இல்லாட்டினா வந்து வேறு ஏதாச்சும் அவங்க வந்து வேறு ஏதாச்சும் ஒரு மோட்டிவோட இருப்பாங்க. எனக்கு வந்து பயம் நான் வந்து ஏதாவது இந்த திருட்டு அந்த பயமாக தான் இருந்துச்சு. பட் நான் அவரை வந்து சுத்தமாக நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அந்த மனுஷனை உண்மையாலுமே என்னால் வந்து அவாய்டே பண்ண முடியல. அதுக்கடுத்து நான் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நான் வந்து ஷிரடியை விட்டு நான் கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டேன் அவரும் பார்த்திங்கன்னா வந்து நானும் கிளம்பி போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து முடிஞ்சு. அதுக்கடுத்து வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசலை, அதுக்கடுத்து அவரை எனக்கு கான்டாக்ட்லாம் வந்து பண்ணல. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து இத்தோட முடியுது. ஆனால் அந்த ரவி ஸ்டோரி வந்து இத்தோட முடியலை. ஸோ அந்த ரவி ஸ்டோரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அந்த ரவி பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து என்னோடய லைஃப்பில் திருப்பி அந்த ரவி வருவார், எப்படி வருவார் அப்படின்னா பார்க்குறப்ப எனக்கே மிராக்கிள் நடக்குதுன்னா உண்மையாலுமே நடந்துச்சு, எனக்கு வந்து மிராக்கிள் நடந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த ரவி மூலமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், இந்த வீடியோ பாதியில் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இன்றைக்கி நடந்தது இந்த விஷயங்கள் நடந்துச்சு, இனிமேல் ஃபியூச்சரில் நடக்கிறதா வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறதான் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க. பை பை. ரவி இந்த நேமை மட்டும் மறக்காதீங்க, திரும்பி அந்த ஆள் மனசை ரிட்டர்ன் கொடுக்குறாரு பாருங்கள், என் லைஃப்பில் மறந்துட்டேன் நான் வந்து சத்தியமாக. பாருங்கள் அந்த வீடியோலாம் அடுத்து.